Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கிற முடி கொட்டுற பிரச்சனைக்கு இது மிக சிறந்த தீர்வாக அமையும். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற கிச்சன் டிப்ஸை சொல்வேன். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனி இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி இலை, ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை, அப்புறமா அஞ்சாறு செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, அப்புறமா 10-15 கற்பூரவல்லி இலை, ஒரு கற்றாழை, அப்புறமா அஞ்சாறு கொத்து வேப்பிலை. இவ்வளோதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நீம் இலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கற்றாழை, அதோட ஜெல் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கீரா நெல்லி இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லா இலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் அரை செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இனி நம்ம எண்ணெய் காய்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா லீஃபையும் போட்டுக்கோங்க. இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் பொங்கி பொங்கி வரும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு எல்லா இலைகளும் நல்லா வேகட்டும். இது வெந்து ஃப்ரை ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இது பதத்துக்கு வந்திருக்கு அப்படி அர்த்தம். ஸோ இது ஃப்ரை ஆகணும், எல்லா இலைகளுமே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகும்போது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா பொடிஞ்சு மாவாக வரணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ங்க. இப்போ எனக்கு எண்ணெய் ஓரளவு பதத்துக்கு வந்திருக்கு. இனி இதை நீங்கள் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, சூப்பராக சிம்பிளாக நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக பெண்களுக்கு தலையில் நீங்கள் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழித்து குளிங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொழு கொழுன்னு வளரும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிச்சன் டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸில் ஃப்ரிட்ஜில் எந்தெந்த பொருட்களை வைக்கலாம், எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக தர்பூசணி, கிருமி பழம், இந்த மாதிரி நீர்ச்சத்து மிகுந்த பழங்களை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ரெண்டாவது பிரெட்டு. பிரெட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும், அது வறண்டு இருக்கும். மூணாவதாக வெங்காயம். வெங்காயத்தை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கிச்சன்லேயோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியிலையோ நீங்கள் வைக்கலாம். அதாவது சாக்லேட். சாக்லேட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோடய சுவை நிறம் இந்த ரெண்டும் மாறிடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, காற்று புகாத ஒரு டப்பாலேயே அடைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐந்தாவதாக துளசி. இந்த மாதிரிப்பட்ட மூலிகை இலைகள் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதோட மருத்துவ குணங்கள் குறைந்துடும். அதனால நீங்கள் மூலிகை இலைகளை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத தவிர்த்துருங்க. அப்புறமா ஆறாவதாக தேன். தேனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இதோட மருத்துவ குணங்களும் குறைஞ்சிரும். அதனால தேனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏழாவது நட்ஸ் வகைகள், அதாவது பதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, இந்த மாதிரிப்பட்ட நட்ஸ் வகைகளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஒரு டப்பாவில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதுமானது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். அதோட நம்மளுடைய நேச்சுரல் ஹேர் ஆயில் கண்டிப்பாக குறிப்பாக பெண்களுக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் தவறாமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இன்னொரு சூப்பரான பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.